இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43-45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு செய்த யாவற்றையும் பார்த்த மக்கள் வியப்படைந்தார்கள். ஆம், அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த மக்களை போல ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த செயல்களை நினைத்து பல நேரங்களிலே வியப்படைகிறோம். நானா இந்த காரியத்தை செய்தேன்? ஆண்டவர்தான் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு இந்த அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இதோ ஒரு காலத்தில் நான் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருந்தேன், எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்னை இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார். இதோ வாடகை வீட்டில் இருந்த என்னை சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ வைத்திருக்கிறார் ஆண்டவர். என்னுடைய பெற்றோர் அவ்வளவு வறுமையில் இருந்த போதிலும் ஆண்டவர் என்னை, என்னுடைய குடும்பத்தை இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார். இதோ எத்தனையோ வாழ்க்கையிலே தடைகள் வந்த போதும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரை பார்த்து வியப்படைகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். இது மிக மிக தேவையான ஒன்று. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜெபத்திலே பல நேரங்களிலே நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், என்னுடைய குடும்பத்திலே அமைதியை தாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்தருளும் என்றெல்லாம் பல விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல நன்மைகளை செய்கிறார். அதையும் நாம் நினைத்து பார்த்து வியப்படைய வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் அந்த திருப்பாடலை தொடங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு திருப்பாடலிலும் ஏறக்குறைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். படைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி, எல்லாம் வல்லவரே உமக்கு நன்றி, பேரன்பு கொண்டவரே உமக்கு நன்றி என்றெல்லாம் திருப்பாடலில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்திலே முதலிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை குறித்து வியப்படைய வேண்டும். அப்படி நன்றி நிறைந்தவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு அமைதி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல தொல்லைகள், பல துன்பங்கள் நமக்கு பெரியதாய் தெரியாது. மலை போல துன்பம் இருந்தாலும் அது நமக்கு பனி போல சிறிய அளவிலே தெரியும். எனவேதான் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அதை பார்த்து வியப்படைய வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே போல
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் சார்பாக இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மனைவி என்பவர் அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறார். சமைப்பதாக இருக்கலாம், வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதாக இருக்கலாம், வீட்டில் உள்ளவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டிருப்பதாக இருக்கலாம். இவைகளெல்லாம் அவர்களுடைய கடமைகள் என்று நாம் வெறுமனே சொல்லிவிட்டு அமைதியாய் கடந்து போக முடியாது. அதே போல குடும்ப தலைவர் குடும்பத்திற்காக பல அவமானங்களையும் பல வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய மரியாதையை இழந்து குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலையிலே ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை வியந்து நாம் பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி வியந்து பார்த்த அந்த மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். நாம் எத்தனையோ நன்மைகளை நினைத்து பாராட்டுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவைகள் உண்டு, தோல்விகள் உண்டு, நோய்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, தடைகள் உண்டு. ஆண்டவரை இதோ இப்படியாய் போற்றி புகழ்ந்து வியப்பாய் பார்த்த மக்களிடத்திலே ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறார், இதோ மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள். அன்பிற்குரியவர்களே, இதோ இப்பொழுது வியந்து பார்த்த மக்கள் தான் இயேசுவை ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்றெல்லாம் கத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியாக நம்மை பாராட்டியவர்கள், நம்மை வியந்து பார்த்தவர்கள் நம்மை குறித்து நமக்கு எதிராய் பேசக்கூடும், நமக்கு எதிராய் செயல்படக்கூடும், நம்மை காயப்படுத்தக்கூடும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இது ஆண்டவர் இயேசுவுக்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். இதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் தொடர்ந்து பயணிப்போம். நம் ஆண்டவர் நம்முடைய வேதனைகளில், நம்முடைய மகிழ்ச்சியில், எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக, எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை காண செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நீரே அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி தருவீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய திரு கரத்தினால் தொடுவீராக, உம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றே அவர்கள் முழுமையான சுகம் பெறும்படியாய் ஆசீர்வதி. இயேசுவே ஆண்டவரே, இதோ நோய்களை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நம்பிக்கையின் செய்தியை இந்த நாளிலே நீர் கொடுத்தருளும். கடன் பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும், நல்ல ஒரு பொருளாதார நலனை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக. இதோ இந்த நாளிலே குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களுடைய முயற்சியை ஆசீர்வதித்து நீர் அவர்களை கை தூக்கி விடுவீராக. அன்று பேதுரு
கடலிலே மூழ்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொன்னவுடன் நீர்தாமே அவருக்கு கரம் கொடுத்து தூக்கிவிட்டது போல, இதோ இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கரம் கொடுப்பீராக, எங்களை காப்பாற்றுவீராக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எந்த தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கம் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன்.